ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்திய செரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஷக்கர் பாரே, ஷங்கர் பாலி, பாம்பே லக்டி, லக்டி மித்தாய், குருமா, இப்படி நிறைய பேர் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க உங்கள் மெஷர்மெண்ட் எதுனாலும் சரி. அதே கப்பில் கால் கப்பு பவுடர் சுகர், சுகரை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே கப்பில் கால் கப்பு, அதே கப்பில் கால் கப்பு பால் கலக்கிறோம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலையும் போட்டு இந்த பவுடர் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கரையணும். அதில் இது நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இதில் வந்து ஒரு கால் கப்பு நெய் சேர்க்குறோம். நல்லா காய்ச்சின நெய், வாசனையான நெய் சேர்த்துக்கோங்க, கால் கப் அளவுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்துடணும். இதில் தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ இது ரெடியாக எடுத்து, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் ஒரு 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கலவையை விட்டு கலக்கிறோம். அதாவது இந்த பவுடர் சுகர், பால், நெய்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இது போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலங்க. ஏன்னா ஒரு ஒரு மாவு ஒவ்வொரு மாதிரி இழுக்கும், நம்மளுக்கு சொல்ல முடியாது. சில சமயம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும், சில சமயம் லேட் ஆகும், ஒரு ஒரு மாவை பொறுத்து. இப்போ எனக்கு ஃபுல்லாக இது வந்து சரியாக போயிடுது இந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கும் பொழுது நம்ம வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இருந்தால் மிச்சம் இருந்தால் பெரிய விஷயம், அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். இது வந்து என்னன்னாக்கா, நம்ம இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் பண்ணும்பொழுது நம்ம சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பூரி மாவை விட கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டு, உங்களுக்கு பாத்திரத்தில் பிசையிறது கஷ்டமாக இருந்ததுன்னா அது மாதிரி தட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இதை இன்னொரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க, பிகாஸ் நல்லா அது வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிளெண்ட் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஜஸ்ட்டு ஒரு கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு, நான் வந்து இதை வந்து ஒரு 4 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஒரே இதுவாக வச்சு கூட பண்ணலாம் இது வந்து, ஆனால் நான் 4 போர்ஷனாக பிரிச்சுன்னு இருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேனாக்கா, நல்லா உருட்டிட்டு ஒரு சிலிண்டர் சைஸ்க்கு நான் வந்து உருட்டிடுவேன். உருட்டிட்டு அந்த எட்ஜிலேருந்து நான் அந்த கத்திரிக்கோலால் கட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்பொழுது அதெல்லாம் ஒரே சைஸில் தான் விடும். இல்லைனா என்ன பண்ணணும்னா, சப்பாத்தி மாவு மாதிரி இட்டுட்டு, சப்பாத்தி மாவு மாதிரி மெல்லிசாக இருக்கக்கூடாது, 1 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி பொரிக்கணும். ஸோ அதை விட இது ஈஸியாக இருக்கும் தோணித்து, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் சப்பாத்தி மாவு விட அந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு, பட் திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணணும். இது ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இதே மாதிரி பண்ணியாச்சு, ரெடி ஆகியாச்சு. இப்போது எண்ணெயை வச்சு எண்ணெய் சூடானதும் போட்டு பொரிச்சிடுவோம். மொத்தமாக போடணும்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். ஏன்னா இது போட்ட உடனே டக்குன்னு எழும்பி மேலே வந்துடும். நம்ம அப்புறம் அப்புறம் போட்டுகிட்டே இருந்தோன்னா அது ஒரு கலராக இது ஒரு கலராக இருக்கும். அதனால் எல்லாம் ஒன்று மாதிரி ஒன்று போல் பொரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ அளவுக்கு போட முடியுமோ அதை மட்டும் போட்டுட்டு பொரிச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ஜம்முன்னு வரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பம்பாயில் லக்டி தான். உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டால் பம்பாயில் லக்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னாக்கா அந்த அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொஞ்சம் லைட்டாக உப்பும் இருக்கும் இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு நேற்றுக்கு தான் தோணித்து இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் உடனே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே பிடிச்சது. சாயங்காலம் வந்தவொடனே கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்குது எல்லாருக்குமே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக, அந்த விழற சத்தமே டக்கு டக்கான அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பார்த்தீங்களா, டக்குன்னு உடையிறது. எப்படி நசுக்கலாம்னு அழகாக விழுந்துடும். இதை வந்து நல்லா ஆறின அப்புறம்
ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. சாயங்காலம் வந்தவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீயோடு எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு கப் மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதே மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல்த். இந்த பம்பாய் லக்கடியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.